வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவிங்கன். நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய பேருக்கு ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு ஜாதகம் கிடையாது, ஆனால் எங்களுக்கு எப்படி பார்க்கறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அக்ஷய லக்ன பத்ததியில் பிரஷ்னம் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது, அதன் மூலமாக இவர்களுக்கு பலன் கூறலாம். இந்த பிரஷ்னம் அப்படிங்கிறது ஜாதகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்குதோ அதே மாதிரி 200%. ஏன்னா ஜாதகம், நீங்கள் பிறந்த நேரம், டேட்டு, டைமு, பர்த்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருது. பட் பிரஷ்னத்தில் அப்படி கிடையாது, எதுவுமே தெரியாது. பட் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பிரஷ்னம் ரொம்ப அழகாக பலன் தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஏல்பி பிரஷ்னம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு, மிக நல்ல துல்லிய பலன் அப்படிங்கிறது தருது. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய கிரிக்கெட் பிரஷ்னம் கூட சொல்கிறாங்க. இன்றைக்கி காலம்பரை பிரஷ்னம் போட்டு வச்சிடுறாங்க, நைட்டு கிரிக்கெட்டில் வந்து யார் ஈவினிங் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத அந்தளவுக்கு சொல்ல முடியுமானா, சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது ஒரு ஜாதகர் வந்தாங்க, எங்களுக்கு குலதெய்வ அமைப்பு அப்படிங்கிறது தெரியாது, அப்போது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அவங்களுக்கு. எப்போன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்தது. இப்போ குலதெய்வம் அவங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னா, கண்டிப்பாக குலதெய்வம் தெரியறதுக்கு வாய்ப்பு அவர்கள் ஜாதகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம். பிரஷ்னம் 6ஆம் லக்னம் போடப்பட்ட போது 6ஆம் லக்னம் பிரஷ்ன லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னமாக வந்தது. சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம். நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா நல்லா இருக்கிறாங்க. ஆனால் சில கிரக அமைப்புகள், தன்னை இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி, இப்போ அவங்களுக்கு வந்து பூர நட்சத்திரம் போயின்னு இருந்தது. பூரன் வந்து சுக்கிரன் எங்கே இருந்தாங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தார். அப்போ குலதெய்வம் இவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குலதெய்வம் தெரியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, குலதெய்வம் நீங்கள் இப்போ தெரியலன்னு சொல்லலை, உங்களுடைய ஒரு 2-3 தலைமுறையினராக குலதெய்வம் தெரியாமல் தான் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது, அதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னோம் உங்களுக்கு. ஆமாம், எங்களுக்கு வந்து குலதெய்வ அமைப்பு அப்படிங்கிறது இல்லை, இஷ்ட தெய்வமாக ஒரு குரு வழிபாடு பண்ணின்னு இருக்கோம், அதையே பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த குரு வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்குது, நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்குது. ஒரு எந்த முடிவு எடுத்தாலுமே அது ஒரு சரியான நிலையில் இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி, 6 மாதத்துக்கு போடப்பட்ட பிரஷ்ன அமைப்பின்படி சொன்னோம். அவங்களும் ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ அந்த குலதெய்வத்துக்கு வந்து நிறைய செலவு பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். அப்போ குலதெய்வத்துக்கு தேவையான நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, குலதெய்வ கோவிலை நீங்கள் இப்போ கும்பிடுற ஒரு குலதெய்வமாக நினைத்து வணங்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வ கோவில், அந்த கோவிலில் வந்து உங்களுக்கு அதாவது நைவேத்தியம் வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை, அதை நீங்கள் சீரமைத்து கொடுங்கள் அப்படிங்கிறத சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே வந்து விறகால தான் பண்ணின்னு இருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு கேஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சுன்னா கேஸ் வாங்கி கொடுங்க. அந்த கட்டடம் வந்து இடிபாடாக இருக்கும், அதை வந்து நீங்கள் சீரமைத்து கொடுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். அவங்களுக்கு செஞ்ச ஒரு 6 மாதத்திற்கு பிறகு தற்போது அவங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது அவங்க கொடுத்த தகவல். ஏன்னா இந்த ஜாதக அமைப்பிற்கு குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியாது, அவங்க போடப்பட்ட 6ஆம் லக்ன அமைப்பின்படி, அந்த நேரத்திற்கு பார்த்த லக்ன அமைப்பின்படி. ஆனால் இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நல்லா இருக்குது, அதை நீங்கள் சீரும் சிறப்பமாக பண்ணுறீங்க. அந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி ஒரு சிறு குறை அப்படிங்கிறது இருக்கும், அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க, ரொம்ப அருமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். அவர்களும் அதே மாதிரி அந்த குலதெய்வ கோவிலில் அப்படி தான் இருக்குது, நைவேத்தியம் வைக்கக்கூடிய இடம் வந்து சரியான ஒரு இதில் இல்லை அப்படிங்கிறத சொல்லி, தன்னாலான அந்த சிறு கட்டடத்தை வந்து கொஞ்சம் மேன்மைப்படுத்தி அதற்கு தேவையான அடுப்படு அதாவது கேஸ் அப்படிங்கிறது வாங்கி கொடுத்தாங்க. சிலிண்டர் அப்படிங்கிறது மாதம் மாதம் இவர்கள் செலவுலேயே அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் விரய செலவுகள் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஜாதகர் தேவையில்லாத டென்ஷன், குடும்பத்தில் வந்து சொத்தில் சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்து வந்தது, அதுவுமே இவங்களுக்கு நிவர்த்தி ஆயிருத்தானா, நிவர்த்தி ஆயிருத்து. ஏன்னா அப்போவே சொன்னோம், இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திப்பீங்க, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய காலமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள், சொத்து பிரச்சனையும்
குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அது இப்போ தற்போது அவங்களுக்கு பாக்கியமாக மாறக்கூடிய ஒரு காலமாக அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு அக்ஷய லக்ன பத்ததியில் அவங்க கேட்க வர்ற நேரத்தை வச்சு பிரஷ்னம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆரூட பலன், அதாவது அக்ஷய லக்னப்படி அவங்களுக்கு என்ன லக்னம் அந்த நேரத்தில் விழுது, அந்த லக்னத்திற்கு அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அவங்க கேட்க வந்த கேள்வி அதை அனுசரித்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக துல்லியமாக பலன் தருது அப்படிங்கிறதா உண்மை. அக்ஷய லக்ன பத்ததியில் பிரஷ்னம் மிக சிறந்த பலனை தருகிறது. இதற்கு வந்து எங்களுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி சாருக்கு தான் நன்றி அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இருந்த தெளிவுகள், ஒரு சிறு கலக்கம் அப்படிங்கிறது தெளிந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஏல்பி மூலமாக அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது அப்படிங்கிறது உண்மை. நன்றி.